இப்போ ஒரு ஒரு சித்தாந்த சாத்திரத்துல கொடிக்கவின்ற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல முதல் பாடல் கொடியேற்றத்துக்காக உமாபதி சிவத்தை பாடியது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடமாம், ஒன்று மேடரில் ஒன்று ஒளிக்கும். அப்ப ஒன்னு உன்னோட வழி ஒருடைய உன் அறிவை மறைக்கின்ற ஒரு ஆணவத்துடைய செயல் அது குன்றும் போது அறிவு மெளிர்கின்ற நிலையில இருக்கும். அந்த மெளிர்கின்ற நிலையினால அடுத்த பயனை நோக்கி அது பயணிக்கப்படுகிறது அப்படின்றதான் பார்க்கணும். ரொம்ப 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 அழகா இருக்கு. இப்போ இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் வருதுங்க. இதுல கம்பேரிட்டிவ் தியாலஜி நம்ம பார்த்தோம்னா முனிவர் தேவர் இதற்கு வந்து நீங்க மோனோதீசம்ல வந்து இதுல ஈக்குவலண்டா நீங்க எதை சொல்ல முடியும் சார்? முனிவர் தேவர் இதுல வந்து இப்ப செயின்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செயின்ட் வந்து இதுல எதுல வரும்? முனிவரா தான் இருக்கும். முனிவர்ல வருமா இந்த செயின்ட்ன்றது? முனிவர்ல வருமா தேவர்ல வருமா? ஏஞ்சல்ஸ் அப்படின்றது வந்து எதுல வரும்? ஏஞ்சல்ஸ்ங்கற அந்த டம் அதுதான் கணங்கள். ஏஞ்சல்ஸ் வந்து கணங்கள். கணங்கள் ஓகே. ஏஞ்சல்ஸ் வந்து கணங்கள்ல வருது. சித்தர்கள் வந்து சித்தர்கள் இந்த முனிவர்களுடைய கதைகள்ல தான் நம்ம பார்க்க வச்சு பார்க்கணும். ஓகே. தேவருங்கிறவங்க வந்து நம்ம பூமியில வாழ மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க தேவர். அப்போ ஏஞ்சல்ஸ்ல வைக்கலாம், தேவர்களை ஏஞ்சல்ஸ்க்கு ஈக்குவலா வைக்கலாம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அதுக்கு கம்பேர் பண்ண கூடாது நீங்க. ஓகே, தேவர் கம்பேர் பண்ண கூடாது. தேவர் சுப்ரீம் பவர். இதுல நம்ம வந்து முனிவர் நமக்கு நடைமுறையில சொல்றோம், முனிவர் மனிதரா இருந்து சித்தர்கள் சொல்றோம், அந்த நிலையெல்லாம் நம்ம மனிதர்களுடைய நிலைன்னு சொல்றோம். அதே மாதிரி தேவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை இடையில ஏற்பட்ட அந்த வடமொழி தாக்கத்தினால வரக்கூடியதா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கிறது. தேவர் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தலைவன் இந்திரன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறத விட நம்ம இதுல வந்து ஐந்திரன் என்பவன் தான் இப்பிறகு இந்திரனாக மாற்றப்பட்ட ஒரு நிலை கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யோசனை. ரெண்டாவது வந்து நம்ம இதுல நிறைய கலப்பினால் வரக்கூடிய தழுவல்களும் திரிபுகளும் நிறைய இருப்பதற்கான இருக்கிறதுனால அந்த தேவர் அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமான சொல்லாடலா தான் நான் பார்க்கிறேன். அது வந்து தேவர் அப்படின்னு வரும்போது தேவர்கள் நம்ம வந்து மேல் உலகத்துல இருக்கிறவங்க, வான உலகத்துல விண் உலகத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு எப்படிப்பட்ட பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கணும்.